வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் இணைப்புடன் ஆன்லைனில் ஆதார் எண் இணைத்தவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் வீடுகள், விவசாயம், குடிசை வீடுகள், விசைத்தறி என மானியம் பெறும் மின் இணைப்புகள் 2,67,00,000 உள்ளன. இவ்வாறு மானியம் பெறும் திட்டங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் மின்வாரி அலுவலகங்களில் 2,811 சிறப்பு முகாம்கள் செயல்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி 31 கடைசி நாளாகும். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் பலரும் அவசரமாக ஆன்லைன் மூலமாக ஆதார் எண்ணை இணைத்தனர். இதன்படி டிசம்பர் 4 முதல் 12 வரை ஆயிரக்கணக்கானவர்கள் ஆன்லைன் மூலம் ஆதார் எண்ணை இணைத்து இருந்தனர். இந்த இடைப்பட்ட தேதிகளில் ஆதார் எண்ணை இணைத்தவர்களின் தகவல்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அழிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தகவல்கள் அழிந்து போன நுகர்வோரின் ஆதார் எண்ணை மீண்டும் இணைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி விடுபட்ட ஆதார் இணைப்பு எண்களுக்கு உரியவர்களுக்கு SMS மூலம் தகவல் அனுப்பப்பட்டு வருகிறது. அத்தகைய மின் நுகர்வோர் மீண்டும் மின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை மின்வாரி அலுவலகங்களுக்கு நேரில் வந்து இணைத்தவர்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை என மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.